ஞானசார தேரரிடம் 3 மணித்தியாலங்கள் விசாரணை. இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு கடுமையாக்கும் விதிமுறைகள். பொருளாதார கொலையாளிகள் மத்தியில் என்ற நூலை வெளியிட்ட அஜித் நிவாட் கப்ரால். ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களாக தொழில்சார் நிபுணர்கள். அறுவர் விடுதலை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கின்றேன், முதல்வர் ஸ்டாலின். வெளிநாட்டிலிருந்து வந்த பொதி, பெற்றுக்கொள்ள சென்ற யுவதி கைது. வீழ்ச்சியை கண்டு இரும்பு கம்பியின் விலை. பண்டிகை காலங்களில் பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டிலிருந்து விமானம் மூலம் அனுப்பப்பட்ட பொதியில் போதைப் பொருள் இருந்தமையை அடுத்து நேற்று முன்தினம் மாலை காலி பிரதான தபால் நிலையத்தின் வெளிநாட்டு பொதி பிரிவுக்கு குறித்த பொதியை பெற்றுக்கொள்ள வந்த யுவதியொருவர் கைது செய்யப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹபராதுவ தல்பை பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். குறித்த பொதி சம்பந்தமாக சந்தேகமடைந்த அதிகாரிகள் பொதியை சோதனை செய்தனர். இதன்போது அந்த பொதியில் 1960 கிராம் குஷ் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் பொதியை பெற்றுக்கொள்ள வந்த யுவதியை சந்தேகத்தில் கைது செய்தனர். பண்டிகை காலங்களில் பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு வரலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு மூலப்பொருட்களின் தட்டுப்பாடும் விலை அதிகரிப்புமே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதோடு 200 அதிகமான பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிப்பொருட்களின் உற்பத்தியாளர்கள் நீர்கொழும்பு பகுதிகளில் உள்ளதுடன் அதனை அண்டிய பகுதிகளிலும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தமது தொழிலை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் 60,000 அதிகமானவர்கள் தற்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறித்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் ஊடாக வழங்கப்படும் அதேவேளை கடந்த 2 அவை கிடைக்கப்பெறவில்லை என அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி அமைப்பாளராக படித்த தொழில்சார் நிபுணர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சட்டத்தரணிகள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் உட்பட படித்த புதியவர்கள் பலருக்கு கீழ்மட்டத்தின் பொறுப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். படித்தவர்களுக்கு கட்சியில் பொறுப்புகளை வழங்க வேண்டுமென்ற கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் முடிவுக்கு அமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கட்சியின் கீழ்மட்ட ஒருங்கிணைப்பு பணிகள் எதிர்வருகின்ற ஜனவரி 1 ஆரம்பிக்கப்படும். அத்துடன் தொகுதி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டிய தொழில்சார் நிபுணர்கள் யார் என்பதை ஆராய்ந்து வருகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி தற்காலிகமாக நியமித்துள்ள தொகுதி அமைப்பாளர்களில் சட்டத்தரணிகள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் இருப்பதாகவும் பாலித ரங்கே பண்டார மேலும் தெரிவித்தார். பாரிய அளவில் அதிகரித்து வருகின்ற கம்பியின் விலை தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1 டன் கம்பியின் விலை 1,00,000 ரூபாயால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 5,75,000 ரூபாவாக காணப்பட்ட 1 டன் கம்பியின் விலை தற்போது 4,75,000 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. இதன்படி 2,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 10 மில்லிமீட்டர் இரும்பு கம்பி தற்போது 1,635 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. 2,700 ரூபாவுக்கு விற்கப்பட்ட 12 மில்லிமீட்டர் கம்பி 2,395 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. அத்துடன் 16 மில்லிமீட்டர் கம்பியின் விலை 4,325 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. இதேவேளை 50 கிலோகிராம் நிறையுடைய சீமேந்து 1 மூடை தற்போது சந்தையில் 2,975 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான கடுமையான நடத்தை விதிமுறைகளை அறிமுகப்படுத்த விளையாட்டு அமைச்சு தீர்மானித்துள்ளது. கிரிக்கெட் வீரர் தனுஷ்க குணதிலக்கவின் தவறான செயற்பாடு தொடர்பில் விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் துறைசார் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேலும் 12 விடயங்களை ஆராயவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. முறையான அனுமதியின்றி இரவு நேரத்தில் அணியை விட்டு வெளியேறி சென்ற வீரர்கள் சுற்றுப்பயணத்தின் போது ஒழுங்கீன செயற்பாடுகளில் ஈடுபட்டமை, பயிற்சியாளர், மேலாளர் மற்றும் அணித்தலைவர் ஆகியோர்
வீரர்களின் ஒழுக்கம் தொடர்பான தங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றினார்களா என்பது குறித்து ஆராய்தல் ஒரு அதிகாரபூர்வ அழைப்பு மாத்திரம் கிடைத்த போதிலும் வீரர்கள் எப்படி 16 விருந்துகளில் கலந்து கொண்டனர் என்பன உட்பட 12 விடயங்களை ஆராய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என விமர்சிக்கப்பட்ட நபர்களில் ஒருவரான மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால் பொருளாதார கொலையாளிகள் மத்தியில் என்ற புதிய நூலை வெளியிட்டுள்ளார். இந்த நூல் சிங்கள மொழியில் எழுதப்பட்டுள்ளதுடன் 2500 ரூபாய் விலையில் இந்நூல் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. கப்ரால் கடந்த வாரம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது. கப்ராலை 10 மில்லியன் ரூபாய் சரீர பிணையில் செல்ல கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனாவல அனுமதித்தார். இதேவேளை நீதிமன்றத்துக்கு வெளியே கப்ராலிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்த வேலைகளுக்கு மத்தியில் இரவில் எப்படி நிம்மதியாக தூங்குகின்றீர்கள் என்று கேட்டனர். அதற்கு பதிலளித்த கப்ரால் தாம் நன்றாக தூங்குவதாகவும் தாம் மக்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை, தாமே நாட்டை திவாலாக்கும் நிலையிலிருந்து காப்பாற்றினேன், எனினும் மக்கள் எதையும் சொல்லலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கடகுடையாத்தே ஞானசார தேரரிடம் நேற்று சுமார் 3 மணி தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றுள்ளது. தெளினி பிரியமாளி செய்ததாக கூறப்படுகின்ற பெரும் நிதி மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் வகையிலேயே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற திரைப்பட கலைஞர்கள் போன்ற பல முக்கிய பிரமுகர்களிடமிருந்து இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் பிரகாரம் சந்தேக நபர் பிரியமாளி 2510 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரியமாளியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்தனர். தெளினி பிரியமாளிக்கு எதிராக இதுவரை 14 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கடந்த வாரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். மோசடி தொடர்பில் தெளினி பிரியமாளி இசுரு பண்டார ஜானகே ஸ்ரீவர்தன மற்றும் பொருளே சிறிசுமண தேரர் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நளினி உட்பட 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ளார். அது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பேரறிவாளன் விடுதலையை தொடர்ந்து இன்று நளினி உட்பட 6 பேரையும் விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பை வரவேற்கின்றேன். பேரறிவாளன் வழக்கின் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் பயாஸ், சாந்தன், முருகன், ஜெயக்குமார் ஆகிய 6 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அமைச்சரவையின் பரிந்துரை, தண்டனை பெற்றவர்களின் கல்வி தகுதி, சிறையிலிருந்த காலத்தில் அவர்களின் நன்னடத்தை, 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தது ஆகியவற்றை கருத்திக் கொண்டு விடுதலை செய்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், நாகரத்னா அமர்வு தீர்ப்பளித்தது. திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கும் போது, ஆட்சியில் இருக்கும் போது இவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறது. நளினிக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை முதன் முதலில் 2000 ஆண்டிலேயே ஆயுள் தண்டனையாக மாற்றியது கலைஞர் தலைமையிலான திமுக அரசுதான். இதேவேளை தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிர்க்கட்சியாக இருந்த போதும் அழுத்தம் கொடுத்தது. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் முதலமைச்சர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு இவர்களின் விடுதலை குறித்து வலியுறுத்தினோம். மாநில அமைச்சரவையின் உரிமையை நிலைநாட்டும் வகையில்தான் பேரறிவாளனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முன்பு உத்தரவிட்டது. 7 பேர் விடுதலையில் இது முதற்கட்ட வெற்றியாக அமைந்தது. அடுத்தபடியாக நளினி, ரவிச்சந்திரன், முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், சாந்தன் ஆகியோரின் விடுதலையிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து இன்றைக்கு அவர்களுக்கும் பேரறிவாளனின் தீர்ப்பு பொருந்தும் என்று கூறி உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடியவர்களுக்கு மனிதநேயத்தின் அடிப்படையில் கிடைத்திருக்கின்ற இந்த விடுதலையானது 2வது வெற்றி. மனித நேயத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் அயராது பாடுபட்டவரும் அனைவருக்குமான வெற்றி இது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தீர்மானங்களை, முடிவுகளை நியமன பதவிகளில் இருக்கின்ற ஆளுநர்கள்
கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பும் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. மக்களாட்சி கோட்பாட்டுக்கு வரலாற்று சிறப்புமிக்க அணிந்துரையாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது என்றும் ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.